வணக்கம், நான் குருசாமி. சமுதாய ஒழுங்கில் இரண்டு விஷயங்கள் வலுவாகவும் திரும்ப திரும்பவும் சொல்லப்படுகின்றன. ஒன்று சுத்தம் என்பது, மற்றொன்று அழுக்கு என்பது. சுத்தத்தில் ஒன்று இரு, அழுக்கை விட்டு அகன்று நில் என பலரும் பல நேரங்களில் வலியுறுத்தியும் வந்திருக்கிறார்கள். சுத்தமும் அழுக்கும் இயல்பாகவே உருவானவை அல்ல, அவை மனிதர்களின் இயக்கத்தினாலேயே உருவானவை. உதாரணமாக, உடுத்தி களைந்த ஆடையை அழுக்கு என்கிறார்கள், பயன்படுத்தி முடித்த நீரை அழுக்கு என்கிறார்கள், குடியிருந்த வீட்டை அழுக்கு என்கிறார்கள், பயன்படுத்திய பாத்திரங்களை அழுக்கு என்கிறார்கள். உடுத்தாத ஆடையை, பயன்படுத்தாத நீரை, குடிபுகாத வீட்டை, பயன்படுத்தாத பாத்திரங்களை சுத்தமானது என்கிறார்கள். அதாவது, மனிதன் பயன்படுத்தாத அனைத்தும் சுத்தமானவை என்று சொல்லப்படுகின்றன, பயன்படுத்திய அனைத்தும் அழுக்கானது என்று சொல்லப்படுகின்றன. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். மனிதனுக்காக உழைக்காத யாவும் சுத்தமாக இருக்கின்றன, மனிதனுக்காக உழைக்கின்ற யாவும் அழுக்காக இருக்கின்றன, உழைக்கின்ற மனிதனும் அழுக்காகவே இருக்கிறான். அழுக்கு என்பது அழுக்கல்ல, அது உழைப்பின் அடையாளம்.